ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർക്കിവിജയസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി അസദ്ഗുരുപരമ്പരായ നമഃ. ഇപ്പോ രണ്ട് ശ്ലോകം ഉണഞ്ഞത് ഇന്ന് ഇത്ര അധികരണത്തില് ഇത്രാധികരണത്തില് മുതൽ ശ്ലോകത്തില് இந்த வித்திய இருக்குதே, இந்த வித்தியக்கு அனுகூலமா இருக்கக்கூடிய புண்ணியகர்மாக்கள் தர்மம்னு சொல்லப்படுறது, அவைகள்லாம் அனுகூலமா இருக்கிறதுனால அவைகள்லாம் உபாதேயமே. ஆனால் அதை விட்டுட்டு பலார்த்தம் பண்றதோ, இதை சுகம் வேணும் அது வேணும் இதெல்லாம் பண்றோம், அந்த மாதிரி கர்மாக்களா இருந்தாக்கா அவைகள்லாம் போயிடும், அது கூட பாபசப்தாதயம் தான் அப்படின்னு சாதிச்ச. போன ஸ்லோகத்திலையும் இதை மாதிரியே சொல்லி இவைகள்லாம் பந்தகங்கள் நமக்கு, சொர்க்காதி பலத்தை குறிச்சு பண்றதெல்லாம் பந்தகங்கள். அது உதாரணம் கூட காமிச்சர், ஒருத்தனுக்கு இரும்பு இதை நான் விலங்குனால கையையும் காலையும் கட்டி போட்டுடுறா, சொர்ணத்தினாலையும் கட்டி போடுறா, சொர்ணன்றதுனால உபாதேயம், இரும்புன்றதுனால தள்ளுன்றது கிடையாது, ரெண்டுமே நமக்கு விளங்க விளங்குதான். அதனால காராகிரகேபி கனகசங்கடையா பந்தகான்னுட்டு காராகிரகே கனகசங்கடையாபி பந்தகான்னு தெரிஞ்சுக்க சாதிக்கிறார். அதை வச்சுட்டு ரெண்டுமே நமக்கு பிரதிகூலம் தான், அதாவது இரும்பால விலங்கு போட்டா அதாவது பாபமா இருந்தானே புண்ணியமா இருந்தா என்ன, ரெண்டு நமக்கு அணு பிரதிகூலம், அதனால அவைகள் எல்லாம் தள்ளிவிடணும். அதனால நமக்கு தேவையில்லாதது மூக்ஷுனாலும் அது உபாதேயமா இருக்கக்கூடாது மூக்ஷுக்கு அப்படின்னு சாதிச்சு முடிச்சுட்டாரு. அதன் பிறகு இப்போ இவன் போற பட்சிய சிறிது ஆட்சேபிக்கிறான், உன் வழியே நான் வரேன், ஆனா இந்த புண்ணியம் வந்து ஒட்டாது அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம், ஒட்டாது நாசத்தை அடைஞ்சிரும்னுட்டு வித்தியினால அப்படி போயிடும் நீ சொல்லவே வேண்டாம். அப்படின்னுட்டு ஒரு நாலஞ்சு கோட்டி வச்சுட்டு நாலஞ்சு பட்சங்கள் அதை வச்சுட்டு இவன் ஆட்சேபம் பண்றான். என்ன ஆட்சேபம்னா, நம்ம சொன்னதையே திருப்பி நம்மளை பார்த்து அடிக்கிறது. நீ தானே சொன்ன ஒரு முமுக்ஷு அவன் உபாசகன் அத்தியாத்மம் இருக்கு, அவன் விரக்தனா இருப்பானோ இல்லையோ, வைராக்கியம் அவனுக்கு இருக்கு, அதனால அவன் காமியகரமாவே அவன் பண்ண மாட்டானே, காமியகரமாவே அவன் பண்ண மாட்டான். அப்படி இருக்கச்சே அவன் காமியகர்மா வந்து ஒட்டும்னு நீ எப்படி சொல்லுவேன், அதாவது ஒட்டும் ஒட்டாது அப்படின்னு இப்ப சொல்றதுக்கு பிரமேயம் என்ன, உபாசனா ஆரம்பிச்ச உடனே உபாசனம், அதுக்கு முன்னாடி வேணா போட்டோம், உபாசனம் ஆரம்பிச்ச உடனே காமியகர்மாவே அவன் பண்ணவே மாட்டானே, ஏன்னா வைராக்கிய நிஷ்டனிவன், வைராக்கிய நிஷ்டனா போயிட்டதுனால இவன் வந்து காமியகர்மாவை அனுஷ்டிக்கவே மாட்டானே. இப்ப நம்மளே என்ன பண்றோம், நாமெல்லாம் பக்தியோக நிஷ்டாளன், நாமெல்லாம் பிரபன்னு வசந்தவா, ஆனால் நாம் என்ன பண்றோம், கோயிலில் போனா பிரமாணம் சேவிக்கிறோம், அவனதுதான் அன்னைக்கு கூட நம்ம சொன்னோம் அர்ச்சனை பண்றது நம்ம பேர்ல பண்றது கிடையாது, பெருமாள் பேர்ல தான் பண்ணிட்டு இருக்கோம், எங்க காலத்துல இன்னி பிறகு தான் பெருமாள் பேர்ல தான், எதுவும் யாருமே சரி எங்க சமயம்லாம் லௌகிகமா இருந்தா கூட அர்ச்சனைன்னா பெருமாள் பேர்ல பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரிதான் செஞ்சு கொள்ளலாம். அதனால ஒரு பக்தியோக நிஷ்டனா இருக்கிறவன் அவனுக்கு காமியமே பிடிக்காது, காமியமே பண்ண மாட்டான், அதனால காமியமே பண்ண மாட்டானு இல்லையோ, அது எப்படி இவனுக்கு ஒட்டும், அது காமியம் பண்ண மாட்டான் அது ஒட்டாது அப்படின்னு நம்ம சொல்லணும். காமியம் பண்ணினாதான் ஒட்டும் ஒட்டாதுன்னு கேள்வி வரும், காமியமே அவன் பண்ண மாட்டானே, பண்ணாத காமியமானது எப்படி ஒட்டும், அது அதுக்கு பிராயசித்தம் வித்தியை, அந்த வித்தியினால அது ஒட்டாம போயிடும், காமியகரமாக அவன் பண்ணினான்னாக்கா இது உனக்கு ஒட்டாது பிரம்ம வித்யா மகாத்மியத்தினால அப்படின்னு நீ சொல்ற சித்தாந்தம், அதுவே வராதே, ஏன்னா இவன் காமியகர்மாவே பண்ண மாட்டானே, பண்ணாத காமியகர்மாவுக்கு இந்த பிரம்ம வித்தி எப்படி பிராயசித்தமாகும், அது எப்படி ஒட்டும், அது ஒட்டாதே, ஏன்னா வரவே வராதே, அது பண்ணவே மாட்டானே அப்படின்னு உனக்கு கேள்வி கேட்டான். அதன் பிறகு அதனால அது வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்சேபம், இல்ல இல்ல என் விரக்தம்தான் வைராக்கியம்ன்றது எனக்கு இருக்கு, நம்ம கேட்கணும் வைராக்கியம்னு ஒண்ணு இருக்கு அவனுக்கு, அதனால நல்ல விரக்தி இருக்கு, இந்த எதையுமே அவனுக்கு பிடிக்கிறது இல்லை, எதையுமே இதை பண்றதுல வசதாக அதான் சரி,
ஆனாலும் கூட இந்த வாசனா இருக்கு பாருங்க சம்ஸ்காரம். நாமளே எவ்வளோ விவேக ஞானம் இருந்தா கூட சரி, நிறைய படிச்சிருக்கோம், நிறைய பழகியிருக்கோம், எல்லாம் இருந்தா கூட சில சமயத்துல நாம பைத்தியகார்த்தனமா பிரவர்த்திப்போம். பேச்சுலையோ செயல்லையோ மனசிந்தனையிலையோ இதெல்லாம் ஏன் வருது? அது எவ்வளோ விவேக ஞானம் இருக்கு. எப்பேற்பட்ட பண்டிதனும் சில சமயத்துல சரிக்கு விழுந்துருவா, ஏதாவது ஒரு விஷயத்துல விழுந்துருவா. அப்ப ஏன் அந்த மாதிரி விழறா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா பிரச்சுதர் தீம தாமத்தி மகா புத்திசாலிகள் கூட மகா விவேகிகள் கூட கீழே விழுந்துருவா. அது மகான்கள்கிட்டயே நாங்கள்லாம் சேவிச்சிருப்போம் அந்த விஷயத்துல. அதனால இது வந்து அந்த மாதிரி விரக்தனா இருந்தா கூட அவனுக்கு வாசனா இருக்கு. அனாதி சம்சாரம், அனாதியான சம்சாரத்துல இருக்கிறதுனால அந்த வாசனை உடனே போயிடாது, அது கொஞ்சம் கொஞ்சம் இருக்க முடியும். அதனால சில நேரம் காம கர்மா பண்ணிட்டான்னாக்கா அப்ப அந்த கர்மாவுக்கு பலன் வருமானோ, அதனால அவனுக்கு வந்து அது ஒட்டக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு நாம சொன்னாக்கா அதற்கு அவன் பதில் சொல்றான். நீ என்ன சொன்ன? இவன் விரக்தந்தான், ஆனா அனாதியான சம்சார வாசனை, அந்த வாசனையினால இவன் வந்து ஏதோ காமிகர்மாவை பண்ணிடுறான் அப்படின்னு சொன்னியோ. அப்படியானா அதுக்கு எப்படி நீ வரும்? நீ என்ன கேட்கிற அதுக்கு பதில் சொல்றான், நான் சொல்லுவேன் சொல்றேன்றான். ஒரு பட்சி என்ன சொல்றான், நான் நீ ஒரு அவன் ஒரு காமிகர்மாவை பண்றான், வாசனை வசாத்து பண்ணிவிடுறான். அப்படி பண்ணிட்டா கூட அதனுடைய பணத்தை அது கொடுத்துருமோ இல்லையோ? பணத்தை கொடுத்துருத்தோம்னாக்கா அந்த கர்மா தானாகவே அழிஞ்சுடுறது. பணத்தை அனுபவிச்சிட்டோம், தானாக அழிஞ்சுடுறது அந்த கர்மா. இதில் இந்த வித்தியினானது ஒட்டாதுன்னு எதுவும் சொல்றத அதுவே வேண்டாமே. அதனால நீ பண்ணினா கூட நான் கர்ம வாசனையினாலும் நான் பண்றேன், அதனால அந்த கர்மா எனக்கு ஒட்டக்கூடாதுன்னு நீ சொல்றியா? அதுவே தப்பு. நான் பண்ண மாட்டான்னு நான் சொன்னேன், ஆனா அது வாசனையினால பண்றேன்னு சொன்னாக்கா அப்படி பண்ணினா கூட அந்த காமிய கர்மாவானது பழத்தை கொடுத்துரும். ஏன்னா பழத்தை அனுபவிச்சிருவான். இவன் அனுபவிச்சுட்டான்னா பழம் வந்துருச்சுனாக்கா அந்த கர்மா முடிஞ்சு போயிடுதுன்னு நடக்கும். ஏன்னா அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு கர்மான்னு சொன்னா அது பழத்தை உடைத்துதான் இருக்கும். அந்த பழத்தை கொடுத்துடுறது, அது பழம் இல்லாம எந்த கர்மாவும் கிடையாது லோகத்துல. ஏதோ ஒரு கர்மா ஏதோ ஒரு பழம் இருக்கும், அந்த பணத்தை கொடுத்துருச்சோம். இந்த பணத்தை நாம் அனுபவிச்சிடுறோம். அதனாலயே இது வந்து நஷ்டமா போயிட்டு சொல்லி அந்த கர்மா நஷ்டமா போன கர்மா திருப்பி எப்படி ஒட்டும்னு நீ சொல்லுவேன்? அதுக்கு வித்தியினால ஒட்டாதுன்னு கொண்டு வரணும் நீ, அதுவே வேண்டாமே. அதனால இந்த ரெண்டாவது பட்சமும் வராது, காமியமே பண்ண மாட்டான். அதனால அவனுக்கு கர்மா ஒட்டாதுன்னு நீ சொல்ல முடியாது. கர்மா பண்ணாதானே ஒட்டுறது ஒட்டலன்னு கேள்வி வரும். இது முதல்ல ஒரு யுக்தி சொன்னான். ரெண்டாவது ஒரு ஆட்சேபம் பண்றான், அப்படி கர்ம வாசனாவசாத்து காமிய கர்மா இவன் பண்ணிவிட்டான், அது ஒட்டாதுன்னு நான் சொல்றேன்னு சொன்னாக்கா அதுவும் தப்பு. ஏன் அப்படின்னா அந்த கர்மா பண்ணினாக்கா அதுக்கு பலன் வந்துடும். பலன் வந்துருச்சோம்னாக்கா அதனாலேயே கர்மா விநஷ்டம் நாசத்தை சொல்றது. அதன் பிறகு திருப்பி என்ன ஒட்டலன்னு சொல்றது அதுவும் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு ரெண்டாவது சொன்னான். அதன் பிறகு மூணாவது ஒண்ணு நம்ம கேட்கிறோம், அப்படி இல்லை, அதாவது நாங்க என்ன ஒட்டாதுன்னு எந்த கர்மாவுக்கு சொன்னோம் தெரியுமா? அஞ்ஞானபூர்வகமா அபுத்திபூர்வகமான கர்மா தானே ஒட்டாதுன்னு சொல்லிருக்கோம். அபுத்திபூர்வகமாக இவன் வந்து இது பண்ணிட்டான், காமிய கர்மாவை பண்ணிட்டான், அதுதான் ஒட்டாது. அதனால அதாவது ஞானம் இல்லை அவனுக்கு, ஞானம் இல்லாததுனால அவன் வந்து அபுத்தி பூர்வகமாக தெரியாமலே காமிய கர்மாவும் அனுஷ்டிச்சுட்டான், அது இவனுக்கு ஒட்டாது, அதுதான் நாங்க சொன்னோம் அப்படின்னுட்டு நம்ம ஒரு யுக்தி கேட்டோம்னாக்க அதற்கு சமாதானம் சுவாமியே அவன் பூர்வபட்சத்தை சாய்க்கிறார், அதுவும் தப்பு. லோகத்துல பார்த்துக்கோங்க ஒரு விஷயம், யாரா இருந்தாலும் சரி, காமிய கர்மாக்கள் அத்தனையுமே ஞான புரஸ்தரம் தான் பண்ணுவார். ஞானம் இல்லாம பண்ணவே மாட்டார். புத்தி பூர்வகமா தான் காமிய கர்மாவை யாரா இருந்தாலும் பண்ணுவார். அபுத்தி பூர்வகமா யாருமே காமிய கர்மாவை அனுஷ்டிக்க மாட்டார், புத்தி பூர்வகமாகத்தான் அனுஷ்டிப்பாள்.
அபுத்தி பூர்வகமாக யாருமே அனுஷ்டிக்கவே மாட்டார். இது பிரசித்தமானது, எல்லாரும் ஒத்துண்டது. காமனான்னா என்ன அர்த்தம்? ஆசை. அந்த ஆசை எப்படி உண்டாகும்? ஏற்கனவே சொல்றோம். கர்த்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஜானாதி, இந்த இது பலன், இந்த கர்மாவுக்கு இது பலன் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். ஜானாதி, தெரிஞ்சின்ற உடனே அப்புறம் இச்சதி, அதன் பிறகு ஆசைப்படுறான். முதல்ல தெரிஞ்சுக்கிறான், அதன் பிறகு ஆசைப்படுறான். இச்சதி, அதன் பிறகு எத்தையே பிரயத்தனம் பண்றான். அதுக்கப்புறம் கரோதி, கரோதி அப்புறம் கர்மாவை பண்றான். கடைசியில புங்கே, பணத்தை இவன் வந்து அனுபவிக்கிறான், பணத்தை அனுபவிக்கிறான். அதனால எத்தனை வரிசையா இருக்கு பாருங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கிறான், அதுக்கப்புறம் ஆசைப்படுறான், அதன் பிறகு பிரயத்தனப்படுறான், அப்புறம் காரியத்தை முடிக்கிறான், அதுக்கப்புறம் பலத்தை அனுபவிக்கிறான். இப்ப இதுல ஞானபூர்வகமா தான் இருக்குது. அஞ்ஞானபூர்வகமா ஒண்ணுமே இல்லையே. நான் வந்து தெரியாமலே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல காமிய கர்மா அப்படின்னு சொன்னாலே புத்திபூர்வகமாகத்தான் பண்ணுவான். அதனால அபுத்தி பூர்வகம்னு சொன்னா அது காமியமே கிடையாது. காமியமே கிடையாதுன்னு சொல்றதுனால அந்த காமிய கர்மா ஒட்டாது, காமிய கர்மா ஒட்டும் அப்படின்ற கேள்வியே வராது. அதனால இந்த இடத்துல அபுத்தி பூர்வகமாக இவன் பண்ணுகிறான் அப்படின்னு சொல்றதும் தப்பு. அதுவே இங்க அன்வயிக்காது. அதனால இந்த விடயமும் சரியில்லை அப்படின்னு சொன்னான். இவன் சரி இப்படி வேண்டாம், தெரிஞ்சின்றது தெரியாதுன்னு எவ்வளவோ சுகிருதங்கள் இருக்குது. இவன் நான் வீதியில போயிட்டே இருக்கேன், நான் பாட்டுக்கு என் காலில் ஒரு கல்லு படுறது, அந்த கல்லு பட்டதுன்னு சொல்லிய கல்லு, அதை நான் பாட்டுக்கு ஒரு காலால் ஒரு எட்டு வரைக்கிறேன், அது அங்கே போயிடுறது. இப்ப நான் பண்ணினது என்னது? அது புண்ணியம்லாம் நான் பண்ணல, நான் பாட்டு எட்டு உதச்சுட்டு போயிட்டேன். பின்னாடி ஒருத்தன் நடந்து வரான், ஒண்ணு தெரியாதவன், வயசானவர், ஒரு வண்டியில வரா, அவளுக்கு அந்த கல்லு நான் தள்ளி விட்டேன் இல்லையா, அதனால அவளுக்கு என்ன எடுத்து வழி சுலபமா இருக்கு, அவ சுகமா வந்துடுறா. இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணது, நான் பாட்டுக்கு அந்த கல்லை தள்ளி விட்டேன். ஆனால் அது பின்னாடி வர்ற கண்ணு தெரியாதவனோ, கால் சரியில்லாதவனோ, வயசானவனோ, வண்டியில ஏதோ அவளுக்கு அது அனுகூலம் போயிடுச்சு, அந்த கல்லை ஓரமா இருந்து பாக்குறான். அப்ப அவன் என்ன சொல்லுவான்? எந்த புண்ணியமானோ தெரியல, நல்ல வேலை ரோட்ல அந்த கல்லை தூக்கி அதனால போட்டு போட்டான், நிம்மதியா நாம தான் வந்துட்டோம், நமக்கு உபத்திரம் இல்லாம இருக்குன்னு சொல்றான். லோகத்துல இது மாதிரி நிறைய இருக்கு. அதனால சிலதெல்லாம் தெரிஞ்சுட்டே பண்றதெல்லாம் இருக்கு, சிலதெல்லாம் அஜ்ஞானபூர்வகமாக சில சுகிருதங்கள் இருக்கு, புண்ணியங்கள். அதுல அந்த அஜ்ஞாத சுகிருதம் இருக்கே, அவைகள் தான் நாங்க இங்க சொல்லப்படுறது, அதுதான் இது மேலப்படாது அப்படின்னு சொன்னாக்கா, அதுவும் நீ அத புண்ணியம்னு சொல்லாத. ஏன்னா புண்ணியம்னு கூட சொல்லிட்டு போலாம், அதை காமியம்னு சொல்லக்கூடாதுங்க, காமியம்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, பொதுவா காமியம்னா எப்படி இருக்கணும்? ஒரு சங்கல்பம் என்னடு பண்ணணும், இந்த பழத்தை குறிச்சு, இந்த பழத்தை குறிச்சு நான் இந்த காமிய கர்மாவும் அனுஷ்டிக்கிறேன் அப்படின்னு சொர்க்க அர்த்தம் சோமேன யக்ஷியே அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அது, அத மாதிரி சொர்க்க அர்த்தம் அக்னிஹோத்ரேன ஹோஷியே, இந்த ஹோஷியே அவங்க இதை மாதிரி சொல்லி அப்படி சங்கல்பம் பண்ணிக்கணும். ஒரு பழத்தை உத்தேசிச்சு சங்கல்பம் பண்ணிண்டாத்தான் இது வந்து இது சரியா அர்த்தமாகும். நான் வந்து பழத்தை குறிச்சே நான் பண்ணலையே, அது நான் வீதியில போயிட்டு இருக்கச்சே ஒரு கள்ள தள்ளி விட்டேன், அதெல்லாம் நான் இந்த ஒரு எனக்கு பலன் வரும், பின்னாடி வர்றவாளுக்கு அனுகூலமா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சேன். நான் பாட்டு ஏதோ காலால் தள்ளி விட்டு போறேன், கையால் எடுத்து விட்டு போறேன், எத்தையோ பண்ணிட்டு போறேன். நான் என்னுடைய உத்தேசம் அங்க எந்த பலனும் நான் குறிச்சு பழத்தை குறிச்சு நான் பண்ணல. நான் பண்ணது என்னது? கல்லு இருக்க அந்த கள்ளத்துக்கு காலால விட்டு வச்சுட்டு போயிட்டேன், அது தானா விலகி போயிடுச்சு, அது பொருத்தியாருக்கு அனுகூலமா இருக்கு. ஆனா அனுகூலமா இருக்குதுன்றத நான் தெரிஞ்சுட்டேனா?
அந்த உத்தேசத்துல நான் பண்ணினேனா அல்லது அப்படி ஒரு அனுஷ்டானம் சம்பந்த நான் வந்து பலத்தை உத்தேசிச்சு நான் பண்ணினேன் அப்படின்னு நான் சங்கல்பம் பண்ணிட்டு பண்ணினேனா அப்படின்லாம் அனுஷ்டானம் பண்ணல நான் அனுஷ்டானம் பண்ணல அந்த மாதிரி அனுஷ்டானம் பண்ணாததுனால இந்த இடத்துல இது காமகர்மாவே கிடையாதாச்சு காமகர்மாவா இருந்தாக்க நீ சொல்லலாம் ஒரு சொர்க்கத்துக்கு உதவ நான் பண்றேன்னு சொன்னா அது காமகர்மா அதை இந்த அக்ரேசன பரமது பிரம்மவித்து அப்படிப்பட்ட பிரம்மவித்து போய் இந்த காமகர்மாவை பண்ணவே மாட்டான்னு சொல்லிட்டோம் அப்படி பண்ணினானா கூட அது பலம் கிடைச்சிடும் அந்த பலத்தினால உனக்கு அது நான் கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டோம் அதனால அந்த கர்மா ஒட்டாதுன்னே கேள்வி வராது அஜ்ஞான புருஷனா காமகர்மாவை அபுத்திபூர்வமா பண்ணவே முடியாது புத்திபூர்வமா தான் பண்ண முடியும் இல்லை இல்லை புண்ணியங்கள்லயே சிலது தெரிஞ்சு பண்றது இருக்குது சிலது தெரியாம பண்ணது இருக்குது அப்படின்னு சொல்றோம்னாக்கா அதுவும் தப்பு ஏன் அப்படின்னாக்கா இந்த தெரிஞ்சு பண்றது சரி தெரியாம பண்றதும் ஒண்ணு அது பலத்துக்கோசரம் பண்ணப்படுறதே இல்லை பணத்துக்கோசரம் பண்ணப்படுறதே எதுவுமே கிடையாது அதனால இப்ப இது சரியா தப்பான்றது ஒண்ணுமே கிடையாது எல்லாம் நல்லதுக்கே எல்லாம் நல்லதுக்கேன்னு சொல்லுவான் எல்லாம் நல்லதுக்கே எல்லாம் நல்லதுன்னு சொல்லச்சு இது ராஜா ஒருத்தன் வேட்டைக்கு போறான் இது ஒரு உன்னோட போற சமயத்துல இவன் கைய ஒரு மிருகம் கடிச்சு விடுது விரலை கடிச்சு விடுது அதை கொஞ்சம் போறோம் காயம் வந்துடும் அந்த சொன்ன ஐயோ எனக்கு கையில் ரத்தம் துத்து எனக்கு இது வந்து அடிச்சு படிப்பட்டு கடிச்சு கொடுத்து அப்படின்னு கஷ்டப்படுறான் ராஜா அப்ப விதூஷகன் சொல்றான் எல்லாம் நல்லதுக்கு என்ன ஆ எல்லாம் நல்லதுக்கேன்றியா வந்து இது மாதிரி ஒரு ராஜாவை கடிப்பட்டு கஷ்டப்படாம நல்லதுக்குன்னு சொன்னான் அவனை உள்ளத்துக்கு போட்டு சில சிறையில போட்டுருப்பேன் அவனை காவல் போட்டு சிறையில போட்டுட்டான் அப்புறம் ராஜா வண்டி போறான் போச்சு தனியா பிரிஞ்சு விடுறான் வேடுவர்கள்லாம் அவனை புக்ஷன் போடுறான் காட்டு ஜனங்கள் பலி கொடுக்கணும்னு பாக்குறாரு பலி கொடுக்கணும்னு பார்க்கச்ச இந்த கையில வந்து இந்த காயம் பண்றது சொல்லியோ காயம் இருக்கிறத பார்த்துட்டு அவன் என்ன பண்ணிடுறான் அந்த வேறு ஒரு தலைவன் ஐயோ இவன் அங்கஹீனன் அங்கஹீனனா இருக்கவே இவனுக்கு வந்து இவனை பலி கொடுக்க கூடாது தேவதைகளுக்கு பிடிக்காது இவனை வெள்ள தருடு அவன் தப்பிச்சு வந்துடுறான் உனக்கு ஆச்சரியம் எல்லாம் நல்லதுக்கேன்னு சொன்னான் மந்திரி விதுபூஷகன் இப்போ என்னை காப்பாத்திருச்சு இதுதான் அப்படின்னு அஜின் வந்து அந்த விதூஷகனை என்ன பண்ணா விடுதலை பண்ண விடுதலை பண்ணின உடனே அப்பவும் எல்லாம் நல்லதுக்கேன்னா இவன் தன்னை ஜெயில பொழைச்சவன் எல்லாம் நல்லதுக்கேன்னா கையில ராஜாவை படிப்பட்டா எல்லாம் நல்லதுக்கேன்னா அப்ப இவன் கேட்கிறான் ராஜா என் கையில அடிபட்டு எல்லாம் நல்லதுக்கேன்னு வாஸ்தவம் எனக்கு வந்து பலி கொடுக்காம விட்டுட்டா ஒன்ன உள்ள தெளினே ஜெயில தள்ளனதுக்கு போய் எல்லாம் நல்லதுக்கேன்னு இருக்கு ஆ நீ எனக்கு ஜெயில தள்ளனே என் நயச்சும் பேர்ப்ப உனக்கு முதலாக என்ன பலி கொடுத்துருப்பான் ஜெயிலில் இருந்துருவே என்ன யாரும் பலி கொடுக்கல நான் தப்பிச்சுட்டு நினைஞ்சோம் அதுவும் நல்லது கே அப்படின்னா பாருங்க எல்லாமே நல்லது இப்ப இவன் வந்து ஜெயிலில் தரணுது உத்தேசம் அவனை பலி கொடுக்க கூடாதுன்னா அல்லது அந்த விலங்கு வந்து இவன் விரலை கடிச்சுடுத்து அது வந்து ராஜாவை பலி கொடுக்க கூடாதுன்னா உத்தேசம் அது இல்லை அது இன்னும் இவன் அடிக்க போனா அது கடிச்சுது அதை எல்லாம் நல்லதுக்கு என்ன கோவிச்சுட்டு உள்ளது இல்லைனா கோவிச்சுட்டு உள்ளது அனுகூலம் இல்லை நிக்கிறவன் தான் தண்டனையா கொடுத்தது கூட இவனுக்கு அனுகூலமா போயிடுச்சு அதனால இது தெரியாம பண்றது அப்படிங்கிறது அங்க உத்தேசம் பழத்தை குறிச்சு பண்ணவே இல்லை அதனால பல உத்தேசம் பண்ணலையோ அதுவும் வராது அதனால அந்த இது வந்து தப்பு சரி கடைசி பட்சம் ஒண்ணு சொல்றேன் வித்யார்த்தம் வித்யை இருக்கு வித்யைக்கோசரம் பண்ணப்படுற கர்மாக்கள் அதெல்லாம் ஒட்டாது அப்படின்னு கேட்கறோம் அப்படின்னு சொல்றோம் வித்யார்த்த வித்யைக்கோசரம் பிரம்ம வித்யைக்கோசரம் சில தர்மங்களை அனுஷ்டிக்கிறோம் அந்த தர்மங்கள்லாம் ஒட்டாது அப்படின்னு சொன்னாக்க அதையும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாவா காரணம் என்னன்னாக்கா நான் வித்யைக்கோசரம் தர்மத்தை அனுஷ்டிச்சேன் அப்ப வித்யை சித்திச்சுடுத்தோ இல்லையோ அந்த தர்மத்தினுடைய பலன் வித்யா சித்திக்கிறதானே அப்படி இருக்குச்ச அந்த கர்மா தான் போயிடுச்சு வித்தியை கொடுத்தது கொடுத்துட்டு அந்த கர்மாவனுடைய காரியம் கொடுத்து அது போயிடுச்சு இப்ப அதனால அப்படியே தானே இருக்கு இப்ப வித்யை எழுந்திருத்து கர்மா போயிடுத்து போன கர்மா எப்படி ஒட்டாது ஒட்டும்னு சொல்லுவேன் அதனால அதுவும் தப்பு தானே
அதனால அந்த பட்சமும் தப்பு. ஏன்னா பணத்தை கொடுத்துருச்சு, வேற கர்மா எதுவும் கிடையாது. அதனால புண்ணிய கர்மா வந்து ஒட்டாதுன்னு நீ சொன்னையே, அது எது ஒட்டும் எது ஒட்டாது, எந்த கர்மா இங்க இருக்கு? உபாசனத்துக்கு அப்புறம் பண்ணப்படக்கூடிய எந்த கர்மா இங்க இருக்கு சொல்லு. அதனால இந்த அதிகரணம் எதுக்கு வந்தது? இப்படிப்பட்ட கர்மாவே இருக்காதே, இல்லாத கர்மாவுக்கு இங்க இருக்குது அப்படின்னு நீ சொல்ற. இல்லாத கர்மாவை போய் இது ஒட்டாதுன்னு சொல்றதுக்கு சரியான காரணமே இல்லையே இப்போ. அதனால இந்த அதிகரணம் எதுக்கு வந்தது? இது சொல்லவே வேண்டாமே. அதனால இது வாட்டமாவே இல்லையே, இது சரியாவே இல்லையே. இந்த மாதிரி கேள்வி பதில்லாம், அதனால இது தேவையில்லை அப்படின்னு ஆக்ஷேபித்தான் பூர்வபக்ஷி. இப்ப அதற்கு சமாதானம் சொல்லணும். அதற்கு சமாதானம் சொல்ற, நீ கேட்டது சிலதெல்லாம் சரி, ஆனா ஒரேடியா அவன் பட்சம் சரி அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். ஏன் அப்படின்னாக்க, கர்மாக்கள் காமிய கர்மா இவன் பண்ண மாட்டான்றது உண்மை. காமிய கர்மா பண்ண மாட்டான்றதும் நாங்க ஒத்துண்டா கூட, சில கர்மாக்கள்லாம் வித்யா சித்திக்கணும்னு அனுப்பிக்கிறோம். ஆனால் பலத்தொற்று கூட சிலதெல்லாம் தராம அந்த கர்மாக்கள்லாம் சிலதெல்லாம் நின்றுருமா, சிலதெல்லாம் நின்றுருமா. ஏன்னா அதில் என்ன வைகுண்ணியம் இருக்கோ? எல்லா கர்மாவுமே பலத்துக்கோசரம் பண்றது தான், ஆனால் எல்லா கர்மாவும் பலத்தை கொடுக்கும்னு என்ன நிச்சயம்? எல்லா கர்மாவும் பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சிலது காலாந்திரத்தில் கொடுக்கலாம், சிலது ரொம்ப காலம் ஆகிடும், சிலது கொடுக்காமலே நஷ்டமா போயிடும். இந்த மாதிரி எத்தனையோ இருக்கு. நிறைய கர்மா பண்ணுவோம், நிறைய கர்மா வித்தியை கோசரம் பண்ணினா கூட பலத்தையே கொடுக்காம அப்படியே சில கர்மாக்கள் இருந்துள்ளோம். அந்த மாதிரி இருந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கர்மாக்கள்னால இவனுக்கு உபத்திரம் வரப்பாக்கும். அது ஏன்னா பலத்தையும் கொடுக்காது. இது நம்மெல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணுவோம், அந்த சில விஷயங்கள் பண்ணினா அது எப்போ பலன் வரும்னு சிலதெல்லாம் தெரியாது. லௌகிக கர்மாக்களே பாருங்க, இப்ப நான் ஒரு கர்மா அவன் நட்டிப்போம், அது என்ன பண்ணோம்னாக்கா நமக்கு எல்லா காரியமும் முண்டிடும், அதன் பிறகு வந்து நிற்கும். நம்மளே அனுபவிச்சிருப்போம் நிறைய. இப்ப அந்த மாதிரி வந்ததுல நமக்கு என்ன பிரயோஜனம் அது? அது தேவையில்லாத சமயத்துல சிலதெல்லாம் அனுகூலம் வரும், தேவையற்ற சமயத்துல நமக்கு வரும், தேவையான சமயத்துல வராம போயிடும். இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் நமக்கு வேண்டியதே இல்லை, நம்ம இதெல்லாம் வேண்டியதே இல்லை. அந்த மாதிரி கர்மாக்கள்லாம் ஒட்டின்னு இருக்கும், அது ஒட்டக்கூடாது. இது நீ வித்தியாசம் வராதுன்னு சொன்ன, தத்த பலானின்னு எல்லாமே தத்த பலா பணத்தை கொடுத்துருத்து அப்படின்னு வச்சுக்காத. காரணம் வந்து கர்மாக்கள் அனைத்துமே உடனுக்குடனா பலத்தை கொடுத்துடும் அதெல்லாம் கிடையாது. சிறுதனையும் கொடுக்கலாம், சிறுதனையும் கொடுக்காம போகலாம், சிறுதனையும் ரொம்ப காலாந்தரத்துல முன்னாள் கழிச்சு கிடைக்கலாம், எப்படி விபரீதமா கொடுக்கும், எத்தனையோ இருக்கலாம். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன? அதுக்கெல்லாம் பிரதிபந்தகங்கள், தடைகள்லாம் நிறைய இருக்கும். தடைகள்லாம் நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இந்த கர்மாவனுடைய பலனே நமக்கு கிடைக்காம போயிடும். அது உண்மை. தடைகள் இருந்ததுன்னாக்க எத்தனையோ, நீங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க, ஜனவரி 3ஆம் தேதி இந்த 2022 ஜனவரி 3ஆம் தேதி எனக்கு ஒரு இன்டர்வியூ நடந்தது. நான் வந்து சேது ஸ்நானம் எல்லாம் பண்ணிட்டு 3ஆம் தேதி இன்டர்வியூ. அந்த இன்டர்வியூ வந்து என்னன்னாக்க, அது வந்து சிஐஎஸ் சொல்ற கேரியர் அட்வான்ஸ்ட் ஸ்கீம் அப்படின்ட்டு. எனக்கு 12 வருஷம் ஆயிடுச்சுனாக்க நான் அசோசியேட் ப்ரொஃபஸராக போகணும், அதுக்கு இன்டர்வியூ ஆச்சு. 3ஆம் தேதி இன்டர்வியூ ஆச்சு. 4ஆம் தேதியோ 5ஆம் தேதியோ அதுக்கெல்லாம் வந்து எல்லாரும் மார்க்லாம் அனுப்பிச்சுட்டா எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அது எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் மீட்டிங்ல வச்சு அதை டேபிள் பண்ணி அதுக்கப்புறம் அது ஓகே ஆகி எனக்கு ஆர்டர் கொடுக்கணும். இது 3ஆம் தேதி ஆயிடுச்சு இன்டர்வியூ.
ஜனவரி 14ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ அது போகி அன்னைக்கு, வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போகி அன்னைக்கு எங்க வீசி எல்லாம் இந்த சங்கராந்திக்கு அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சிருந்தார். கரெக்டாக அவர் போயிட்டார், அவர் பெருமாளை போய் மலையில பேசிட்டு வந்தார். ஒரே சுகர் பேஷண்ட்டு உபவாசம் இருந்திருக்கார் வைகுண்ட ஏகாதசி. முரளிதர சர்மான்னு நல்ல மனுஷர், அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் போயிட்டார். அதோட பலன் என்னாச்சு, இன்னி பரிகம் தான் எசி பிரிக்கம் நடக்கல, 2 மாசத்துக்கு ஆயப்போச்சு. இப்போ ஜனவரி 3ஆம் தேதி நடந்து பிப்ரவரி ஆகி டிசம்பர் மார்ச் வந்துடுச்சு. அது திருப்பி புது விசி வரணும், புது விசி வந்து அவர் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் நடத்தணும், அதுக்கப்புறம் அவர் ஆர்டர் கொடுக்கணும். அது எப்போ நடக்குமோ தெரியாது. இப்போ பாருங்க, கர்மா முடிஞ்சு போச்சு, எதை பண்ணணுமோ பண்ணியாச்சு, ஆனால் அதனுடைய பலன் இங்கே இன்னும் கிடைக்கல. இதுக்கு என்ன சொல்றது இருக்கு, இந்த மாதிரி இதெல்லாம் சாதாரண லௌகிக விஷயத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு இது கிடைச்சாலும் கவலை இல்லை, கிடைக்காதாலும் கவலை இல்லை, அதையும் சொல்லிடுறேன். அப்புறம் கிடைச்சதுன்னா சேர்த்து வச்சு வரும், பணம் எல்லாம் வரும் சேர்த்து வச்சு வரும், அது எடுத்துலாம் வரும். கிடைக்கவே கிடைக்கலையா, தரலைன்னா தராட்டா போட்டுமே, இருக்கிற உத்தியோகத்துக்கு ஆணி கிடையாது. எனவோ தேக யாத்திரைக்கு வேண்டியது பிரமாணம்னு அனுகிரகிக்கிறார், உத்தியோகம்ன்றது இதிலே தள்ள போறது இல்லை. அப்படி எப்படி 32 வருஷம் சர்வீஸ் ஆகி 33வது வருஷம் ஆரம்பிச்சுடுச்சு, சுகமா போயின்னு இருக்கு போ. அதனால எனக்கு அதனால ஒண்ணும் இல்லை. ஆனால் ஒரு கர்மான்னு ஒண்ணு பண்ணினோம்னாக்க இது பலன் வரணுமா வேண்டாமா, இனி வரையணும் வரல, அது அடுத்த வாரம் வரலாம், அடுத்த வருஷம் வரலாம், அடுத்த மாசம் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம், அதை கேட்க முடியாது. அந்த மாதிரிதான் இது. இதுக்கெல்லாம் என்ன ஏதோ ஒரு தடை இருக்கும், அந்த தடை இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதனால இது வராமல் போயிடும். அதிகமான கர்மாக்கள் அவைகள்னா நமக்கு பலம் கிடைக்காம போயிடும். அல்லது நம்ம பண்ணினுமே வித்யை கோத்திரம் சில கர்மா பண்ணோம், அந்த கர்மாவற்றாலும் பலவத்தான பிரதிபந்தக கர்மாக்கள் தடையை கொடுக்கக்கூடிய பிரதிபந்தக கர்மா நிறைய இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பண்ண முடியும்? எனக்கு இதை அப்ப நான் சொன்னா இல்லையா, எனக்கு வர வேண்டியது இன்டர்வியூ நல்லா பண்ணிட்டேன், 40 நிமிஷம் போச்சு, ஏன் நான் 10 நிமிஷம் முன்னாடி விட்டு போனேன், அவ கேள்வி கேட்கறவன்லாம் 3-4 கேள்விலாம் கேட்டா பதில் சொல்லணும், என்ன போச்சு, ரொம்ப இதுவா இருந்தது. விசியே இன்டர்வியூ போர்வம் விட்டார், 40 நிமிஷம் கேச்சு, எல்லாம் வந்து ரொம்ப திருப்தியா இருந்தது. நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன், விசி சொன்னார் இப்போ இவன் எல்லா கேள்விக்கும் பதில் வச்சுருக்க, உங்களுக்கு ரொம்ப தன்யவாதம், நல்லா ஆழ்த்து போறோம்னு திருப்தியா சொன்னார். நிறைய பேர் கதை மாதிரி தான், எல்லாருக்கும் நல்லா நடந்தது. அவாவ சப்ஜெக்ட் கொஞ்சம் இதுவா இருக்கா, ஆனால் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதனால. ஆனால் இப்போ அதற்காட்டிலும் பிரதிபந்தகம் என்னது, எங்க விசியினுடைய மரணம், அதனால எங்களுக்கு நந்து போயிருக்கு. அந்த மாதிரி வித்யை கோபுரம் நம்ம கர்மாவை அனுஷ்டிச்சா கூட அந்த கர்மாவுக்கு பிரதிபந்தக கர்மாக்கள் அதிகமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நமக்கு கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி கர்மா உண்டு நிற்கும், அதோட பலனே கிடைச்சிருக்காது, அப்ப அந்த கர்மா ஒட்டாதுன்னு சொல்லணும். இது ஒரு பதில், அந்த கர்மாக்கள் ஒட்டாதுதான் இது ஒரு பதில் சமாதானம். இன்னொரு ஒரு சமாதானம் என்ன சொல்ற, நாம வந்து நமக்கோசரம் பண்ணிக்கல, காமிகரமா நமக்கோசரம் பண்ணாட்டா கூட லோகம் நன்னா இருக்கணும்ன்றது பண்ணுவோம், லோகக்ஷேமார்த்தம் நம்ம பண்றோம். நம்ம சித்தாந்தமே இதுதான், சர்வே ஜனாசிக்கினோ பவந்து சமஸ்து சமங்கலானி சந்தம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். எல்லாருமே நம்ம ஆண்கள்லாம் கல்யாண கார்த்திகள் எதுவா இருந்தாலும் சரி, கடைசியில வாத்தியார் அனுகிரகம் சொல்லுவார், சுவாமினா சுசிவந்திரார்த்தா சபலா அப்படின்னு ஆரம்பிச்சு நிறைய சொல்றார் அவர். அதெல்லாம் அர்த்தம் நல்லா புரிஞ்சுன்னு கேளுங்க, உங்களுக்குலாம் சம்ஸ்கிருதம் அவ்வளவு புரியும், நன்னாவே கூட தெரியும் உங்களுக்கு, அதெல்லாம் கேட்டாக்க நல்லா இருக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் அர்த்தத்தை அனுபவிச்சு சொல்லணும். அது நம்ம குடும்பம் ஒன்றே இல்லை, இந்த பிரபஞ்சமே நல்லா இருக்கணும். சர்வே பாகவதா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லுவார், எல்லா சிவேஷ்ணுவான நல்லா இருக்கணும். சர்வே ஜனாக சுகினோ பவந்துன்னு சொல்றார், எல்லா பிரபஞ்சத்திற்கும் அத்தனை பேரும் நல்லா இருக்கணும். இதுதான் ஹியூமானிட்டி, இதுதான் மனிதநேயம்ன்றாலே இதுதான். இந்த மனுஷத்துவன்ற புத்தி அப்படிதான் இருக்கணும். அதனால இந்த மாதிரிதான் நம்ம எல்லாம் பண்றோம் எல்லாமே. அதனால லோகம் நல்லா இருக்குன்றதுக்கோசரம்
ஒருத்தன் யாகம் பண்றேன்றான், ஒருத்தன் ஹோமம் பண்றேன்றான், ஒருத்தன் லோக நன்னா இருக்கணும்னு அன்னதானம் பண்றேன்றான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணச்சு தனக்கோசரம் அவன் பண்ணிக்கல, லோகத்துக்கோசரம் தான் அவன் பண்றான். அந்த கர்மா கூட நமக்கு ஒட்டக்கூடாது, அதுவும் புண்ணியம்தான், அதுவும் நமக்கு ஒட்டக்கூடாது. அதனால லோக சங்கராத்மா அனுஷ்டிக்கப்படுற தர்மங்கள் இருக்கு, அந்த கர்மாக்களால ஒட்டப்படக்கூடாது, அதையும் நமக்கு ஒட்டுதல் வரக்கூடாது. இது பிரம்மத்திய மகாத்மியத்தினால அதுவும் கழிஞ்சிடும். அதுக்கப்புறம் இன்னொன்னு சில பேர் என்ன பண்ணிடுவான்னாக்க, நல்ல முமுட்சுவா இருக்கிறவன் பிரபன்னனா இருக்கிறவன் கூட கொஞ்சம் மோகிச்சுடுவான். இப்போ நம்ம மாத்திரையே எடுத்துக்கோங்க, நான் அடியேன தான் உதாரணம் சொல்லுவேன், இன்னொருத்தர் சொல்லியிருக்க பச்சாருன்ட்டு, என் கர்ப்பிணி இருக்கா, என் குழந்தை இருக்கா, என் பேரன் பேத்தின்னா இருக்கா, நான் அவளுக்கு கோயிலுக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன், போனேன்னாக்க கையை கூப்பிட்றேன், இப்போ பிரசவத்துக்கு இருக்கா, என் பெருமானை வேண்டிக்கேன், நாராயணா க்ஷேமா அந்த பொண்ணு நல்லபடியா பிரசவம் ஆகி தாயின் செய்யும், நல்லா சுக்ஷமா இருக்கணும் எல்லாரும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு மோகத்தினால வேண்டிக்கலாமா? அது கூட இது கூட உனக்கு தான்பா அப்படின்னு நான் சொன்னேன். இந்த பலத்தியாக நான் பண்ணணும், இப்போ தேவபெருமாள் சேஷ்ட திருக்கச்சனம்பிகள் புறப்பாடு, அது திருநேஸ்வரம் பெருமாள் புறப்பாடு, காஞ்சிபுரத்துக்கு வந்தேன் இன்றைக்கி மத்தியானம் தான் வந்தேன் மூணைகளுக்கா, பேரன் ஆசியம் போய் எங்கள் சித்திலாம் வந்திருந்தா ஆசியம் போய் தாயார் சேவிச்சுட்டு பெருமாள் புறப்பாடு அற்புதமாக எழுதினார் சேவிச்சுட்டு அந்த மாதிரி சக்கரத்தாழ்வார் சேவிச்சுட்டு கை கூப்பிட்டு வரோம். இப்போ இதெல்லாம் நான் பலத்தியாகம் பண்ணணும், பலத்தியாகமே நான் பண்ணலை, மோகவசா மோகம் அஜானம் படுத்துறது, என் பொண்ணு என் பேரன் நாளைக்கு ஏதோ பேரனோ பேத்தியோ பிறப்பணும், என் கிரகணி நல்லா இருக்கணும், என் பெரிய பொண்ணு நல்லா இருக்கணும், மாப்பிள்ள நல்லா இருக்கணும், பெரிய மாப்பிள்ள சின்ன மாப்பிள்ளை எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறோம், வேண்டிட்டு அது கூட அப்பா உனக்கோசம் தான் நான் வேண்டிக்கிறேன், அந்த பலன் கூட ஒன்று தான் நான் சொல்லணும், சொல்லாம திருப்பி திருப்பி செய்யிட்டு வராது. அதனால இந்த மாதிரி கர்மாவெல்லாம் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கர்மா கூட இந்த பக்தி யோக நிஷ்டன் இருக்கானே உபாசகன் அவனுக்கு ஒட்டாது. நமக்கு அப்படிதான், நம்ம பிரபன்ன அளவுலையோ நமக்கும் அது ஒட்டாது. நான் இப்போ சேர்த்துனா கஷ்டப்படலை, நான் இந்த மாதிரி நான் பண்ணினா கூட அது ஒட்டாது, ஏன்னா பெருமாள் அதை பார்த்துக்கிறான், ஏன்னா அந்த ஸ்தானத்தில் பகவான் வந்துடுறோம், சுவாமி அதை சாச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணினோம்னா கூட அவன் முன்னாடி வந்து எல்லாம் பார்த்துக்கிறான் அவன், ஏன்னா என்னுடைய பக்தன் இவன், என் பக்தனை நான் ரட்சிக்க வேண்டியது என் பொறுப்புன்னு அவன் ஓடி வந்து காப்பாற்றுவான். அதனால இந்த கர்மாக்கள்லாம் நமக்கு ஒட்டாது, அதை சொல்றது ஒருத்தர் உள்ளம். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்குது, இதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது. நான் உபாசகன், இந்த லோகம் நல்லா இருக்கணுன்றதுக்கோ தான் நான் பண்றேன்னு ஒன்று சொன்னேன். அதை மாதிரி நமக்கு வேண்டியவாள்லாம் என்ன பண்ணுவா தெரியுமோ, நாம நமக்கு நம்மளை கண்டா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நமக்கோசரம் அவசர கர்மாக்கள் நமக்கோசரம் பண்ணுவாள், அவர் நல்லா இருக்கணும், அவர் சுருக்ஷமா இருக்கணும், அந்த மாதிரி அவசர பேர்லாம் நல்லா பண்ணுவாது. 2018 ஆண்டவன் புறம் குடிச்சுட்டு அடுத்த ஆண்டவன் யாருன்னு வச்சு நிஜமா நடந்தது, எனக்கோசரம் சில பேர் பெருமாள்கிட்ட போய் வேணிண்டா, ஒரு சாரார் வேணிண்டா, ஐயோ நாராயணாச்சார் பிறந்த சாது அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் ஆசிரமத்துக்கு போய் மாட்டிக்க கூடாது, அவர் கஷ்டப்படக்கூடாது, அதனால பெருமாளே அவர் சம்சாரியாக வச்சிருவோம் சில பேர் பெருமாள் வேணிண்டார். இது சிரிப்பா இருக்கும் எனக்கு. இன்னும் சில பேர் என்ன பண்ண தெரியும், அவர் மாதிரி ஒருத்தர் வர்றது விசேஷம், அவரே எழுந்துள்ளணும், அவர் எழுந்தொழி அவர் திருட ஆரோக்கியத்தோட க்ஷேமமா இருக்கணும் அப்படின்னு பெருமாள் திரவே வேணின்ட்டா, இப்படிலாம் வேணின்ட்டா, பெருமாள் சங்கல்பம் வேறையா அப்ப எடுத்து அது போட்டது. இப்ப இதை மாதிரி நிறைய பேர் நம்ம கோசம் பண்ணுவார், எல்லாருக்கோசம் எவ்வளவுதான் சொன்னேன் அதான் நடந்தது. அப்போ அந்த மாதிரி சில பேர் வந்து இதை மாதிரிலாம் கர்மா அனுஷ்டிப்பா, இவர் இந்த உபாசகம் நன்னா இருக்கானே நம்ம பண்ற மொழியோ, பெருமாள் சேவிச்சு எங்க ஆச்சாரியர் சுக்ஷமா இருக்கணும், அவர் இருந்தா தான் அங்க நல்லா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரிலாம் சில பேர் பண்ணுவா, ஸ்னேகவசாத்து பந்து ஜனங்களே நமக்கோசம் அனுகூலமா பண்ணுவா. அது மாதிரி இவெல்லாம் அந்த எப்படி பண்ணுவா தெரியுமா, பந்தத்தை கொடுக்கக்கூடிய பழத்தை வச்சுக்கிறமா அனுஷ்டிச்சுடுவா. ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, இந்த குழந்தை நன்னா இருக்கணும், ஆயுசோட இருக்கணும், நன்னா கல்யாணம் பண்ணிக்கணும், வளர்ந்து கல்யாணம் பண்ணிட்டு நிறைய குழந்தைகள்லாம் பெற்றுண்டு சூக்ஷமா இருக்கணும் இவன்ட்டு ஒருத்த அப்பா பண்றான், அந்த மாதிரி எத்தனை பேர் நமக்கு பண்ணுவா. இவையெல்லாம் பந்தக கர்மாக்களா இருந்துரும், யாருமே நமக்கோசரம் மோட்சத்துக்கோசரம் பிரபதி பண்ண மாட்டா, போய் யாரும் பெருமாள்கிட்ட சீக்கிரம் போய் மோட்சத்துக்கு போய் சேரணும்னு வேண்டிக்க மாட்டா, யாருக்குமே அந்த எண்ணம் வராது.
அது பண்ணாக்கா எல்லாரும் வெய்வோம், அவங்க உதரோட இருந்து உணங்கினா வந்தது அப்படின்னு. அத மாதிரி யாரும் பண்ண மாட்டா. அதனால இத வந்து பந்துக்கள்லாம் பண்ற கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்க, அது நமக்கோசரம் நல்லா இருக்கணும்ன்ற நல்ல எண்ணத்தை தான் அவ பண்ற. அந்த நல்ல எண்ணம் கூட நமக்கு பந்தகமா இருக்கும், நமக்கு பந்தத்தை உண்டு பண்ணிவிடும். அந்த மாதிரி கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்க, அதுல பெருமாள் அது நமக்கு ஒட்டாம இருக்கணுமா, அது கூட நமக்கு ஒட்டக்கூடாது. அதனால அதுக்கோசரம் இந்த பிரம்ம வித்தியானது தன்னுடைய மகாத்மத்தினால அவைகளை ஒட்டாம பண்ணிவிடும். அதுக்கப்புறம் இன்னொன்று ஒண்ணு சொல்றாரு, மொத்தம் வந்து அவன் நிறைய புண்ணியம் பண்றான், அதுல வந்து அந்த புண்ணியங்கள்ல கூட சிலதெல்லாம் விரோதி பழக்கமா இருக்கும், விரோதத்தை கொடுக்கறதா இருக்கும் சில பணம்லாம். அந்த மாதிரி பணம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு கர்மாவை ஒட்டிக்கிறோம், அந்த கர்மாவனால விரோதி நமக்கு உபாசனம் தான் பண்றோம், அதுக்கு விரோதத்தை கொடுக்குற மாதிரிலாம் இருக்கலாம், அந்த படத்தை இருக்கலாம் இருக்கும், அந்த படம்லாம் இருக்கும். அதெல்லாம் நினைச்சுட்டு பெருமாள்கிட்ட நம்ம அனுதாபம் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க, தாபம் பண்ணோம், தப்பிக்கிறோம், க்ஷமிக்கிறோம், இந்த மாதிரி பண்ணிட்டு நினைட்டு. அந்த மாதிரி சமயத்துல அந்த அதிகாரிக்கு இந்த விரோதி பழத்தை உடைய கர்மாவை ஒட்டிச்சான் இல்லையா, அதனுடைய பலன் ஒட்டாம இருக்கும். இந்த மாதிரி எத்தனை சொன்னேன் பாருங்க, ஒன்னு வித்யைக்கோசன அனுட்டிச்ச கர்மா அது பழத்தை கொடுக்காம நீட்டின்னு இருக்கும், அது ஒட்டாது. அதுலயும் அதுக்கு பிரதிபந்தகமா அதிகமா சில கர்மா இருந்ததுன்னாக்கா அந்த கர்மாக்கள்லாம் ஒட்டாம இருக்கும். அது மாதிரி ஊராருக்கோசனம் லோகத்துக்கோசனம் நம்ம பண்ணுவோம் சில கர்மாக்களை, அந்த கர்மாக்கள்லாம் நமக்கு ஒட்டாம இருக்கணும். அது மாதிரி மோக விஷத்தினால மோகத்தினால அஜானத்தினால நம்மளே அறியாம படத்தியாகம் பண்ணாம சில கர்மாவை ஒட்டிச்சுக்கணும், அந்த மாதிரி கர்மாக்களாக ஒட்டக்கூடாது. அது மாதிரி நமக்கு பந்து ஜனங்கள் நமக்கு ஹிதயிஷிகள் அவன் இந்த லோகத்துல நாம நன்னா இருக்கணும்னுட்டு சம்சார பந்தத்தையே இன்னும் அதிகம் ஆக்குற மாதிரி பண்ணிடுவா கர்மா, அந்த கர்மாக்கள் நமக்கு ஒட்டக்கூடாது. அதுக்கோசரம் அதே மாதிரியாக தாம் பண்ணின புண்ணிய கர்மாக்கள்லயே துஷ்கர்மா இருக்கு பாருங்க, கெட்ட கர்மாக்கள் அந்த கர்மாக்கள் மாதிரி சில கர்மாக்கள் வந்து விரோதி படத்தை கொடுத்துடுமா, அந்த மாதிரி கர்மா வந்ததுன்னா அது அனுதாபம் இருக்கணும். அப்படி அனுதாபம் பண்ணினான்னாக்க அவனுடைய கர்மா ஒட்டாதபடி பெருமாள் பார்த்துக்கிற. இந்த மாதிரி கர்மாக்கள் ஒட்டக்கூடாது. அதுக்கோசரம்தான் இந்த புண்ணிய பலன் கூட புண்ணிய கர்மா கூட நமக்கு ஒட்டாது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி வந்து சாய்க்கிறார். அதுக்கோசரம் தான் இந்த அதிகாரம் வந்தது. அதனால புண்ணிய கர்மா ஒட்டாது, புண்ணிய கர்மா ஒட்டாதுன்னு எந்த கர்மா ஒட்டாது அப்படின்னாக்க ஒரு பட்டியல் போட்டு சுவாமி தேசிகன் எது எது ஒட்டாது அப்படின்னு. அதனால அதை சொல்லி இந்த அதிகாரம் வந்தது சரியானதே அப்படின்னு சாய்க்கிறார். இப்ப ஸ்லோகம் பார்க்கலாம். காமியம் நேச்சே விரக்தோ யதி கில குருதே ராகயோகாத் பலே தத் நாதி பூர்வம் ச காமியம் கிமபி நச திசேத் பந்தம் அஜ்ஞாத தர்ம வித்யார்த்தை லுப்யதே அத கிமிதரத் இதி சேத் ந அதிகைஹி சாந்தராயைஹி அன்யார்த்தை மோகஜைஹி க்வாப்ய அனுதபனவதோ பந்துஜைஸ்ச அஸ்து அலேபஹ. சுவாமி ஸ்லோகம் என்ன கம்பீரமா, எத்தனை பட்டியலாடுற, எவ்வளவு யோசிச்சு யோசிச்சு நமக்கு சமாதானம் சாதிக்கிறது, அதை பார்த்து அனுபவிக்கணும். இப்ப பாருங்க, காமியம் கர்ம நேச்சே இவன் அத்தியாத்ம வச்சு உபாசனத்தை அனுட்டிக்கிறவன் இவன், அதனால விரக்தகா காமியம் என்ன இச்சேத்து வைராக்கியத்தோட விரக்தியோட இருக்கக்கூடிய ஒரு பிரம்ம வித்து காமிய கர்மாவை ஆசைப்படவே மாட்டான், சுத்திர பலத்துல அவன் ஆசைப்படவே மாட்டான், அதனால அவன் ஆசைப்படாததுனால அது ஒட்டாது. அதனால அத்தனை சொல்லவே வேண்டாம்,
அவன் பண்ணினா தானே ஒட்டுறதுக்கு, ஒட்டுறது ஒட்டலைன்னு கேள்வி கேட்டு நீ பதில் சொல்லணும். அவன் தான் காமிகரமாகவே பண்ண மாட்டானே. அதனால எப்படி இது முதல்து எதுக்கெல்லாம் குருத்தை அப்படி அவன் விரக்தனா இருந்தா கூட அவன் பண்ணிட்டான், விரக்தன் தான் அவன் பண்ணிட்டான், அப்போ வாசனா சாத் பண்ணிட்டான்றியா? அப்படி பண்ணினான்னாக்கா அதுல என்ன சொல்ற, பழைய ராகயோகாது தது குருத்தை. அந்த படத்துல ராகத்தினாலதான் அவன் பண்ண ஆசைப்பட்டு பண்ணினான், ஆசைப்பட்டு பண்ணினான்னாக்கா அந்த கர்மா பழத்தை கொடுத்துருமே. பழத்தை கொடுத்துருனாக்கா பழம் எப்ப வந்து நமக்கு அனுபவிச்சுட்டோமோ அப்ப அந்த கர்மாவும் போயிடுத்து. இது எல்லாரும் ஒத்துண்டது. ஒரு கர்மாவை அவன் அவன் பண்ணினோன்னாக்கா அந்த கர்மாவனுடைய பழத்தை அனுபவிச்சுட்டாக்க அந்த பழம் முடிஞ்சு போயிடுறது. அப்ப கர்மாவனும் கர்மாவும் முடிஞ்சு போயிடுறது. அதனால அதுவும் வினட்டமா போயிடுத்து. அதனால அது ஒட்டாது, சொதகா ஒட்டாது. அது என்ன பிரம்ம வித்யா மகாத்தியத்தினால ஒட்டாதுன்னு எப்படி சொல்லணும்? அது வராதே அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அவன் சொன்னான், கிமபிச்ச காமியம் அதிபூர்வம்னு இல்லை இல்லை, காமிய கர்மா அபுத்தி பூர்வமாக அவன் பண்ணிவிட்டான், அது ஒட்டாதுன்னு சொன்னாக்கா அதுவும் தப்பு. காமியம் அப்போ சொன்ன முடியோ ஜானாதி இச்சதி எத்தத்தே கரோதி புங்கேன்னு சொன்னோம். இந்த கிரமத்தில் தெரிஞ்சிக்காம ஆசை வராது, ஆசை வராம பிரயத்தனம் பட மாட்டான், பிரயத்தனம் படாம காரியத்தை முடிக்காம அனுஷ்டிக்க மாட்டான், அனுஷ்டிக்காம பலமே வராது. அதனால ஞானம் இருந்தாதான் பிரவர்த்தி உண்டாகும். ஞானமே இல்லையே, ஞானமே இல்லாமல் எப்படி அவன் பிரவர்த்திப்பான்? அதனால காமிய கர்மான்னு ஞானம் இருந்தாதான் பிரவர்த்திக்க முடியும். ஞானம் இல்லைன்னாக்கா பிரவர்த்திக்கவே முடியாது. அதனால அபுத்தி பூர்வமான காமியமே கிடையாது. அதனால அதுவும் நீ சொல்ல முடியாது. அதனால அபுத்தி பூர்வம்னு சொன்னாக்கா அது காமியத்தனே இல்லை, அது காமியத்தனே அந்த கர்மா கிடையாதுன்னு ஆயிடும். இல்லை இல்லை, சிலது அஜ்ஞான தர்மமா இருக்கும், சிலது ஞாத தர்மமா இருக்கும். புண்ணியத்திலேயே தெரியாத புண்ணியம் தெரிஞ்ச புண்ணியம் இருக்குது, அதில் வச்சுக்கலாமே. அஜ்ஞான தர்மஸ்த பந்தன்னது சேர்த்து அஜ்ஞாதமான தர்மம் இருக்குது புண்ணியம், அது ஒட்டவே ஒட்டாதே. ஏன்னா அது வந்து பணத்தை குறித்து அவன் அனுட்டிக்கவே இல்லை, பணத்தை குறித்து அனுட்டிச்சுட்டா தானே அதுக்கு வந்து ஒட்டும்னு சொல்லலாம். இப்போ பணத்தை குறித்து அவன் பண்ணலையே. அதனால அஜ்ஞாத தர்மம் நான் தெரியாமலே பண்ணிட்டேன் அப்படின்னா அது அஜ்ஞாத தர்மம் அப்படின்றது, அதுக்கு காமியத்துவமே கிடையாது இருக்கு. அதனால அது பந்தத்தையே அது பண்ணாது. ஏன்னா பணத்துவாரா தான் பந்தத்தை கொடுக்கணும், அதுக்கு பணமே எதிர்பார்க்காம எம்பாடு தெரியாம தானே பண்ணிருக்கான். அந்த பணம் வந்தது கூட எனக்கு தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கணும். அதனால அதுவும் சரியில்லை. இல்லை வித்யார்த்தை லுப்தியதே, வித்யார்த்தை அவன் கர்மாவன் பண்ணினான், அந்த கர்மாவனாவது ஒட்டிடணும், அதை ஒட்டிடுச்சுனாக்கா அதுவும் ஒட்டாது. ஏன் அப்படின்னா அதுவும் வித்தியை வந்து சித்திக்க வச்சுடுத்து, பிரம்ம வித்து உபாசனம் வந்து சித்திச்சுடுத்து. சித்திச்சுடுத்துனாக்கா அது தானாகவே நஷ்டமாக போயிடும். தானாகவே நஷ்டமான ஒரு கர்மா போய் அது சொதகா ஒட்டாது, அது வித்தியினாலதான் ஒட்டாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆனா அதுவும் தப்பு. அதனால அதாக இதரத்து கிம், எந்த காமிய எந்த புண்ணிய கர்மா ஒட்டாதுன்னு நீ சொல்ற அப்படின்னு கேட்டாக்க அதுக்கு பதில் இது சே இந்த மாதிரி நீ கேள்வி கேட்டா அது சரி. என்ன என்ன அதிகை வித்யார்த்தம் அனுஷ்டிக்கப்பட்டது நிறைய கர்மாக்கள், அந்த கர்மாக்கள் கூட சில சமயம் சொல்லி கூட கொஞ்சம் கூட பலனை கொடுக்காது, கொடுக்காம அந்த கர்மாக்கள்லாம் அப்படியே நின்றுருக்கும். அது வந்து நமக்கு ஒட்டாதுன்னு சொல்லணவர்களுக்கு அந்த மாதிரி கர்மாக்களும் நமக்கு ஒட்டாது. அது கூட வித்யா மகாத்தியத்தினால தான். இது ஒண்ணு. ரெண்டாவது சாந்தராஜே, சாந்தரம்னா அந்தரம்னாக்க பிரதிபந்தகம்னு, பிரதிபந்தகத்தோடு கூடிய கர்மாக்கள். நாம பண்ற கர்மாக்களை காட்டிலும் அது அந்த கர்மாவுக்கு பிரதிபந்தகம் தடை ஏற்படுத்துறதுக்கு ரொம்ப பிரபலமா இருக்கும்.
அவைகள்லாம் பலனே கொடுத்துருக்காது. அதெல்லாம் அப்படியே எப்ப இவன் உபாதனம் பண்ண போறான், அவனை எப்ப போய் தடுக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோமா அந்த கர்மாக்கள். லோகத்துல ஸ்ரேயாம்சி பவ விக்னான், நம்ம நல்லது பண்ணோம்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நிறைய விக்னங்கள் வந்துட்டு தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி அந்த நம்ம உபாசனன்றது சொந்த கர்மா, அதுக்கு நிறைய விக்னங்கள் வரும். விக்னங்கள் வர்ற சமயத்துல அதெல்லாம் படத்தை கொடுக்காம காத்துன்னு இருக்கோம், விக்னம் கொடுக்கலான்னு. அந்த மாதிரி கர்மாக்கெல்லாம் நமக்கு ஒட்டக்கூடாது. அது பிரம்ம வித்தியினுடைய மகாத்மத்தினால. இது ரெண்டாவது. மூணாவது அந்யார்த்தேகி, லோக சங்கிரகம், லோகத்தை வந்து லோகத்துக்கு நல்லது உண்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கர்மாவை நம்ம அனுஷ்டிப்போம். அந்த கர்மாக்கள்லாம் லோகத்துக்கு பலத்தை கொடுக்கலாம், கொடுக்காம போகலாம், ஆனால் அவைகள் நம்மளுக்கு ஒட்டக்கூடாது, அவைகள்லாம் ஒட்டக்கூடாது நமக்கு. அந்த மாதிரி கர்மாக்கள்லாம் நம்ம ஒட்டாம இருக்கணும். அது லோகத்துக்கு கூட நம்ம பண்ணணும், அது எனக்கு கிடையாது, அது எனக்கு ஒட்டக்கூடாது. அது வந்து அதுவும் வித்யா மகாத்மத்தினாலே. மூணாவது. நாலாவது வாபி மோகதேகி, சில இடங்கள்ல சில சமயத்துல மோகசாத்து பலத்தியாகம் பண்ணாம நாம வந்து பழத்தை பெருமாள்கிட்ட வேண்டிட்டு கர்மா அனுப்பிச்சுக்குவோம். அந்த மாதிரி சமயத்துல அந்த கர்மாக்கள்லாம் கூட நமக்கு பிரதிபந்தகமா இருக்கும், அதனால அந்த கர்மாவும் நமக்கு ஒட்டக்கூடாது. அதுக்கோசனம் இது அனுஷ்டிதை கர்மபிகி, அந்த கர்மாவனால இது. அதனால அந்த கர்மாவை ஒட்டக்கூடாதுன்னு சொல்றதுனால இது நாலாவது. அஞ்சாவது பந்து ஜெயிச்ச, பந்துக்கள் உடனே ஸ்னேகவசாத்து நமக்கிட்ட ரொம்ப பிரீதி ரொம்ப ஸ்னேகம், அதனால பந்துக்கள் நல்லது பண்றதா நினைச்சுட்டு நமக்கு பந்தகத்தை நிறைய பண்ணி விட்டுடுவார். அந்த மாதிரி பந்தகத்தை பண்ணி விட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது பேர்பட்ட விஷயம், அது அதுவும் நம்மளை கட்டி போட்டுடும், அது உபாசனத்துக்கு எதிரியா இருக்கும். அந்த கர்மாக்கள் கூட நமக்கு ஒட்டக்கூடாது. இது அஞ்சாவது. அதன் பிறகு அணு தப்பன வத்தக, நிறைய புண்ணியம் பண்ணிருக்கலாம், அதில் கூட சில சமயங்கள்லாம் தான் பண்ணின புண்ணியங்களையே துஷ்கிருத பழக்கமா இருக்கும், துஷ்கிருத துஷ்கர்மா பண்ணாக்கா கெட்ட கர்மாக்கள், அதனுடைய பலன்லாம் இருக்கு பாருங்க, அது சிறிதுனா விரோதி பலமா இருக்கும் பிரம்ம வித்தியைக்கு. அந்த மாதிரி சமயத்துல பெருமாள்கிட்ட நம்ம அனுதாபம், பெருமாள்கிட்ட போய் பார்த்து சென்று அதை வேணுன்றோம்னாக்கா அந்த கர்மாக்களும் ஒட்டாதபடி பண்ணிடுது. இது ஆறாவது. அப்படிப்பட்ட அலேபகா அஸ்து, லேபம்னா ஒட்டுதல், அலேபம்னா ஒட்டாமை, ஒட்டுதல் இன்மை, அந்த பழத்தினுடைய அஸ்லேஷம் ஒட்டுதல் இன்மை, அது இருக்கட்டும். அதனால இந்த மாதிரியாக காமியகர்மாக்களை அவன் பண்ண மாட்டான் தான், பண்ணாட்டா கூட சில விஷயங்கள்லாம் நமக்கு அது மாதிரி வந்துடும். அதனால என்ன, இது லோகத்துல சகஜமானது. நம்ம உப்பு புளிக்காரம் போட்டு சாப்பிடுற பரியந்தம் உணர்ச்சிகளை நம்மளால கட்டுப்படுத்தவே முடியாது, இது நிச்சயம். நம்ம உப்பு புளிக்காரம் போட்டு சாப்பிடுறோம், அதனால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாது. எவ்வளவுதான் இந்திரிய நிகிரகம் பண்ணாலும் புலன் ரத்தம் வந்தாலும் நாமும் சில தப்புகள் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஏமாத்திட்டு தான் இருக்கோம், எல்லாம் பண்றோம். இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் நமக்கு வரவே இது உபாசகனா இருந்தா என்ன பிரபன்னனா இருந்தா என்ன ஏதோ பண்றோம், இதெல்லாம் லோகத்துல தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி சமயங்கள்ல அந்த கர்மாக்கள்லாம் நம்ம ஒட்டாம இருக்கணும். அதுக்கோசம் இது சொல்றது. இது அதனால இந்த மாதிரி இந்த அதிகரணம் வரவே தான் தெரிகிறது நமக்கு, அதுக்கோசரம் தான் இந்த அதிகரணத்தை சூத்திரக்காரர் அனுகிரகிச்சிருக்க. அதனால புண்ணியகர்மாக்கள்லாம் கூட ஒட்டாதுன்றது சரிதான், வித்யையினுடைய மகாத்மத்தினாலே ஒட்டவே ஒட்டாதுன்றத இந்த ஸ்லோகத்தினால சாதித்து இந்த அதிகரணத்தை தலைகட்ட. இப்ப பாருங்க, காமியம் நேச்சே விரக்தோ யதி கில குருதே ராகயோகா பலே தத் நாதீ பூர்வஞ்ச காமியம் கிமபி ந சதிஷேத் பந்தம் அஜ்ஞாத தர்ம வித்யார்த்தைஹி லுப்யதே தஹ கிமிதரதிதி சேத் நாதிகைஹி சாந்தராயைஹி அன்யார்த்தைஹி மோகஜைஹி க்வாபி அனுதபனவதோ பந்துஜைஶ்ச
அலேபஹா. இதுல ஒரே ஒரு சூத்திரம் தான் இதுல, இதரஸ்யாபி ஏவம் அசம்சேஷா பாத்தேது அப்படின்னு ஒரே ஒரு சூத்திரம். இதரஸ்ய போன இதுல பாபத்தை உண்டி சொன்னது, இப்போ புண்ணியத்துக்கு எப்படி அப்படின்னு கேள்வி வந்தது என்ன? பாப விலட்சணமான இதரஸ்ய புண்ணியஸ்யாபி புண்ணியத்துக்கும் ஏவம் அசம்சேஷா, போன அதிகரணத்துல சொன்ன மாதிரி அவ்வாறாகவே அசம்சேஷம் ஒட்டுதலின்மை அப்படிங்கிறது வரும். பாத்தேது எப்ப சரீர பாதம் வருதோ அந்த சமயத்துல நம்ம இந்த சூக்ம ஸ்தூல தேகம், ஸ்தூல தேகத்தை உடைச்ச ஸ்தூல தேகத்தை விடுற சமயத்துல இது அப்படித்தான், எல்லா இதுவும் போயிடும். இந்த புண்ணிய கர்மாவும் ஒட்டவே ஒட்டாது, நாசத்தை அடைஞ்சிடும். இது உபாசனத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நாசமும் அசேஷமும் உண்டு. அதனால இது போன அதிகரணத்துல என்ன சித்தாந்தம் சொன்னமோ அதே தான் இந்த அதிகரணத்துலயும். ஒரே ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, பாபம் புண்ணியம் ரெண்டுத்துல பாபத்தை ஒண்டி நினைச்சுருவா, எல்லாரும் பாபத்தை ஒண்டி நினைச்சுருவா, ஆனால் புண்ணியமும் இதுல சொல்லப்பட்டதா எடுத்துக்கணும் அப்படின்னு சாதிக்கணுமா. அதுக்கோசரம் சூத்திரக்காரர் சிரமப்பட்டு இந்த அதிகரணத்தை சாதிச்சிருக்க, அதாவது புண்ணிய கர்மாக்கள் எல்லாரும் விபரீதமா நினைச்சுட்டானே என்ன பண்றது. அதனால வந்து புண்ணிய கர்மா எல்லாம் லோகத்துல அப்படி இருக்கு, ஒரு கதை புண்ணியம் பண்ணாக்கா நல்லது அது மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னா நினைச்சுட்டுறதா சில பேர், அது தப்பு. புண்ணிய கர்மாவோ பாப கர்மாவோ எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் இது வந்து சரீரம் சரீர பாதம் வர்ற சமயத்துல அந்த மாதிரிதான் அஸ்டேட விழாக வரும். அதுல ஒன்னே ஒண்ணு ஒண்ணு இருக்கு, மழை அன்னம் ஆரோக்கியம் இந்த மாதிரி பலன்லாம் இருக்கு பாருங்க. இது வந்து வித்யைக்கோசரம் பண்ணினான்னு வச்சுக்கோங்க, அப்போ அது வந்து சரீரம் விழறதுக்கு முன்னாடி வித்யைக்கோசரம் பண்ணதுனால அவைகள்லாம் கூட விட்டாரு, அதனால எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினால சாதிச்சு முடிச்ச. கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்வத்குரு பரம்பராய நமஹ.